ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களின் தமிழின் எடிட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தி கிங்ஸ் விமன் சைனீஸ் ட்ராமா தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷனில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெரியவர், அவர் கூட ஒரு பொண்ணும் ஒரு பையனும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வார் வரப்போகுது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. ஜியாங் சிட்டிக்கும் பியாங் சிட்டிக்கும் வார் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அந்த வாரை தடுக்கிறதுக்காக தத்துவ கலைகள் எல்லாமே தெரிஞ்ச ஜீனையை நம்ம கண்டுபிடிச்சாகணும், அப்போ தான் இன்னசென்ட் பீப்புள்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. சரி தாத்தா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. அந்த பையனை, ஓகே மாஸ்டர், நம்ம இப்போவே புறப்படலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மான் ஓடிக்கிட்டு இருக்கோம், அப்படியே துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷமா ஓடும். அந்த மானோட கழுத்துல வில்லம்பு பட்டு டப்புன்னு கீழே விழுந்து செத்து போயிரும். அப்ப பார்த்தா ஒருத்தனை காட்டுவாங்க, அவன் தான் வில்லடிச்சவன். அதுவும் இல்லாம நம்ம கதைக்கு ஹீரோவா பாருங்களேன், ஹீரோவை எவ்வளவு வில்லனா காட்டுறாங்க அப்படின்னு. சில போனா இந்த கதையில ஹீரோவே வில்லன்தான், வில்லன்தான் ஹீரோவும். அவன் அந்த மான் பக்கத்துல வந்து செத்து போன மானை தடவி கொடுத்துக்கிட்டேவும், இதை நம்மளோட பிளேஸ்க்கு எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற உதவியாளர்கிட்ட சொல்லுவான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தங்க வந்துட்டு, இல்லை நீங்கள் இதை எடுத்துகிட்டு போக முடியாது, இதை எங்கள் தலைவர்கிட்ட கேட்டுட்டு தான் இதை எடுத்துகிட்டு போக முடியும், இந்த நாட்டில் எது செத்தாமே அவரோட பொறுப்பு தான், அவர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா, அப்போ நான் அவருக்கே இதை கிஃப்டாக கொடுக்குறேன்னு நீ சொல்லிடு, இது என்னோட ஹாபி தான், அதுக்காக இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுலாம் இல்லை அப்படின்னு ஹீரோ ரொம்ப கெத்தாக சொல்லுவான். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிளேஸ் காட்டுவாங்க, அங்கே ஒரு சின்ன ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு இன்னசென்ட் பீப்புள் எல்லாம் அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதே நேரம் இவங்க மூணு பேருமே வருவாங்க. பார்த்தா இவங்க மூணு பேருமே யாரை தேடி வந்தாங்களோ அவங்களே அந்த ஜீனையே அவங்க முன்னாடி இருப்பாரு. அவங்க சண்டை போட்டு முடிச்சுட்டு அவர் அங்கிருந்து போக பார்ப்பாரு. அப்ப அந்த மாஸ்டர் தடுப்பாரு, இல்லை நாங்கள் உங்களை சந்திக்க தான் வந்தோம், உங்ககிட்ட பேசணும், வார் வரப்போது உங்க உதவி வேணும் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொன்னதும், இல்லை இல்லை நான் டிராவலில் இருக்கேன், என்னாலலாம் உதவி பண்ண முடியாது, என்ன எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, அது மீறி தொந்தரவு பண்ணால் அப்போ பின் விளைவுகள் நீங்கள் ரொம்ப சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அவர் மிரட்டிட்டு அங்கேருந்து போக பார்ப்பாரு. சந்திக்க நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் எதிர்த்து நின்னதும் ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த பொண்ணும் அந்த பையனும் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பேலன்ஸில் குயின்ஸ் டவாங்கரை காட்டுவாங்க. அப்போ ஹீரோ அம்மா கிட்ட பிளெஸிங் வாங்க வருவான். அம்மா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு அப்படி ஒரு கோவம் வரும், ஆனால் அமைதியாக இருப்பான். என்ன விஷயம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதும், நான் உங்ககிட்ட பிளெஸிங் வாங்குறதுக்காக வந்தேன், நான் அரச பதவியை ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது, அவங்களும் எப்பவுமே என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து நம்ம கிங் கோவமா, நான் இங்கே ஒரு மான வேட்டையாடினேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் இங்கே எந்த வேட்டையாடினாலும் அது உங்களுக்கு தான் சொந்தமாமே, அதனால நான் அதை உங்களுக்கே கிஃப்டாக பண்ணி அப்படின்ட்டு முறைச்சுக்கிட்டு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவேன் நம்ம கிங். அந்த ரூமை விட்டு வெளியில வந்த கிங்க்கு அப்படி ஒரு கோபம், தன் அம்மா பண்ண செயலை நினைச்சு பின்னாடியே வந்த தம்பி ஒரு வழியை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் சீனில் இங்கே மாஸ்டரையும் ஜீனையும் காட்டுவாங்க. அப்போ மாஸ்டர் தோற்று போயிடுவார் ஃபைட் பண்ணி, அவர்கிட்ட சரண்டர் ஆகி நிற்பார். அப்போ ஜீனை வந்து, பியாங் சிட்டி ரொம்ப ரிஸ்கில் இருக்குது, நீங்கள் தான் காப்பாற்றோன்னு இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே, உங்களோட கோல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சீக்கிரமே நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். இவங்க என்ன பண்ணலாம், எப்படி பீப்புள்ஸ் எல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு அந்த மாஸ்டரும் அவங்க கூட இருக்கிற அந்த பொண்ணும் பையன் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் குயின்ஸ் டவாங்கரும் பூவையும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க மேலே பிளட்டாக இருக்கும், என்னடா அப்படின்ட்டு பதறி அடித்து ரெண்டு பேரும் பெட்ஷீட்டை விளக்கி பார்த்தா அந்த செத்து போன மாதிரி நடு பெட்டில் ரத்தத்தோடு கிடக்கும். அதை பார்த்து ரெண்டு பேருமே பயந்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இவங்களுக்கு சிம்பாலிக்காக வார்னிங் பண்ணியிருந்திருப்பான் அதை வச்சு. அப்புறம் மார்னிங் விடிஞ்சிடும், அவனும் அரச பதவியை ஏற்றுக்கிறதான நேரமும் வந்துடும். ஒரு பேலஸ் ஒரு ஹால் ப்ரேயர் ஹால் மாதிரி இருக்கும், அங்கே அவன் உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒருத்தர் வந்து கிரீடம்லாம் சுட்டி ஒரு திரவம்லாம் கொடுத்து அரசராக்கிடுவாங்க. அப்புறம் எல்லாருமே வாழ்த்து கூறுவாங்க. அவனும் அந்த அரசரோட கெத்தாக வெளியில் வருவான். அங்கே சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவனும் அவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. அவன் நின்று எல்லாத்தையும் அவன் கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அதே நேரம் அங்கே அந்த மாஸ்டரும் அந்த பொண்ணு பையனை காட்டுவாங்க. அந்த சிட்டியில் அங்கே ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கும், இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் குதிரையில் வந்துட்டு, நாலு வீரரை அனுப்புங்க அப்படின்னு சொல்வார். உடனே மாஸ்டர், நாலு வீரரா அப்படின்ட்டு ஷாக் ஆயிடுவாங்க. அந்த நாலு வீரர் வந்து நாலு சைட்லேருந்து வருவாங்க, ரொம்பவே திறமை வாய்ந்தவங்க. அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு மாஸ்டர். அப்போ வந்து தான் கூட இருந்த அந்த பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போங்க, எல்லாரையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் சீனில் புதுசாக ஒரு இடம் காட்டுவாங்க. அங்கே அந்த குயின்ஸ் டவாங்கர் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் பூவை. அவர் வந்து சோல்ஜர்ஸ் முன்னாடி நின்றுக்கிட்டு, இப்போ அரச பதவியை ஏற்றுக்க போகிற கிங் உண்மையானவன் இல்லை, அவன் ஒரு பொய்யானவன், நம்ம உண்மையான கிங்கை கண்டுபிடிச்சாகணும், இவனை கொன்னே ஆகணும், இதர் டோக்கன், அவர் வந்து ஒரு
உத்தரவு கொடுக்குற மாதிரி குயின்ஸ் டவாங்கரோட டோக்கன் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அதை காட்டி சொல்லுவார். அதை காட்டினதும் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்கள நம்பிடுவாங்க, அவங்களும் அவனை தாக்குறதுக்காக ரெடி ஆகியிருப்பாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அரசு பதவியை ஏற்றவரை சோல்ஜர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவனோட பிஏ அசிஸ்டன்ட் ஒருத்தர் வேகமாக வந்து அவன் முன்னாடி நின்றுக்கிட்டு, இப்படி ஃபேக்கிங் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொன்னதும், எப்படி இதை சொல்லலாம் அப்படின்ட்டு ஹீரோக்குன்னு அவ்வளோ ஒரு கோபம் டென்ஷன் ஆகிறான். அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே வார் வரப்போகுது, அது நல்லாவே தெரியுது. இப்போவே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அவன் ஹீரோ வேகமாக போகிறான், அவன் பின்னாடியே எல்லாருமே போகிறாங்க. தன்னையே ஃபேக்கிங் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற கோபத்தில் நம்ம ஹீரோ என்ன ஆனாலும் பரவாயில்ல எல்லாருமே சாகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பூவை இருந்த இடத்துக்கு போவான். அதே நேரம் அங்கே இன்னும் மாஸ்டர் இருந்தார்ல அந்த இடத்துலையோ அப்படியே அந்த பெரிய பெரிய கோட்டை சுவர்கள் எல்லாமேவும் அந்த ஆயுதத்தை வச்சு வேகமாக இடித்து அந்த உள்ளக்க போவாங்க. ரெண்டு பேருக்குமே ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த லோக்கல் ஏரியாலாம் இருக்கும்ல, அந்த ஏரியாவில் மாஸ்டர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ தங்கிட்ட இருந்த அந்த பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் இங்கேருந்து எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் சரின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மாஸ்டர் மட்டும்தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவர் ஏன் இப்படி கூட்டிகிட்டு போக சொன்னார் அப்படிங்கிறது அந்த கூட இருக்கிற பையனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பொண்ணுக்கு அது தெரியாது. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பூவை இருந்த இடத்துக்கு ஆட்களோடு வந்துருவாங்க. ரெண்டு பேருக்குமே ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து எல்லாத்தையுமே வெட்டி சீவிக்கிட்டே இருக்கிறவன் அந்த முன்னாடி ஒருத்தர் முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பான் பூவையோட உதவியாளர். அவன் அவன் முன்னாடி போய் நின்றுட்டு எல்லாரும் முன்னாடி அவனோட கழுத்தை சீவி விடுவான். அந்த கழுத்து துண்டாக போய் விழுகும் அவனோட தலையேவும். அப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவன் எங்கே போயிருக்கான்னு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி அடுத்த நிமிஷமே அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாருக்குமே அவன் ஆர்டர் போடுவான். அதுக்கப்புறம் எப்படி அந்த டோக்கன் மாறிச்சு அப்படின்னு காட்டுவாங்க. அப்போ அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் அம்மாவும் அவரும் இருக்கிறப்ப அந்த குயின்ஸ் டவாங்கரோட டோக்கனை அவர் வாங்கியிருப்பார். இல்லை இப்படி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க குயின்ஸ் டவாங்கர் சொல்லுவாங்க. இல்லை நான் உயிரோடு இருக்கணும், அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நான் அவனை ஃபேக்கிங்னு சொல்லி காட்டித்தான் ஆகணும், நான் இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து ஓடி போயிடுவார். இப்போ அதை நினச்சிக்கிட்டேவும் கிங்கோட அம்மா அப்படியே தவிப்போட அந்த ஹால்குள்ளே நடந்துகிட்டு இருப்பாங்க. பட்டன் கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ வருவான். அவனை பார்த்ததும் அப்படியே பயந்து போய் அவன் காலிலே விழுந்துருவாங்க. என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, இப்படிலாம் நடக்கும், அவன் என் டோக்கனை எடுத்துகிட்டு போவான்லாம் எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோவுக்கு கோபம்னா தாங்கவே முடியாது. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நின்றுக்கிட்டு இருப்பான். அவங்களும் எதாவது பேசிலாம் பார்ப்பாங்க. தனிமையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா, நான் எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணேன், அச்சு போச்சுன்னு அதுன்ட்டு அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து சான்சலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காப்பாற்றுறதுக்கு நடுவில் வருவார். நீங்களாவது சொல்லுங்கள், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, எதுவும் பண்ணிடாம என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி போய் நின்று மறைஞ்சு நிற்பார். நீங்கள் எதுவும் குறுக்க வராதிங்க அப்படின்ட்டு அவரோட கழுத்துலேயும் கத்தி நீட்ட பார்ப்பான். ஹே இப்படி பண்ணாத இவரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நிறுத்துங்க, எனக்கு எத்தனை அப்பான்னு எனக்கே தெரியும், உங்களுக்கு நான் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருக்கலாம் அப்படின்ட்டு கத்திட்டு வெளியே இருக்கிற கார்ட்ஸை கூப்பிட்டு இவங்களை இந்த நாட்டை விட்டே வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். அவங்களும் அந்த கார்ட்ஸ் எல்லாம் அவங்கள கூட்டிட்டு போவாங்க. அவங்க குயின்ஸ் டவாங்கரும் அழுதுகிட்டே போவாங்க. இப்போ மறுபடியும் அந்த மாஸ்டரை காட்டுவாங்க. அவங்க சுற்றி ஒரு காடு மாதிரி இருக்கும், அங்கனக்குள்ளே அந்த நாலு வாரியர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட அந்த மாஸ்டர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஃபைட் பண்ணுற நேரம் அவர் அந்த வாரியர்ஸில் ஒருத்தன் குத்திடுவான். அப்போ அவரை உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு. அப்போயும் அந்த நிலைமையிலையும் தன்னோட நாட்டை கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரு ஏரியா மாதிரி இருக்கும், ஒரு காடுக்குள்ள அந்த பையனும் பொண்ணும் அப்புறம் அந்த ஊர் பீப்புள்ஸ் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான், என்னாச்சு இன்னும் தாத்தாவை காணுமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். இவனுக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுவான், இல்லை அவர் வரமாட்டார், அவர் புயாங் சிட்டியோட கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் அவர் வரமாட்டார் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பான். ஆமாம் அப்படின்ட்டு, எதுக்காக நீங்கள் இதை சொல்லலை, இப்போ தாத்தா எங்கே இருக்காரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே கொஞ்சம் பயந்துக்கிட்டு கேட்பா. இன்னும் புயாங் சிட்டியில் தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னதும் அவன் அங்கேருந்து ஓட பார்ப்பான், இவனை தடுக்க பார்ப்பான். ஆனால் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடணும்னு இவனு பின்னாடியே போவான். அப்போ அவன் மைண்ட் என்ன நினைக்கும், எதுக்காக அந்த உண்மையை சொல்லலை அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்லியிருப்பார் அந்த மாஸ்டரு, நீ எப்படியாவது நீ தான் லியரை காப்பாற்றணும், அவள் எப்போவுமே அவளை நீ உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ, அவள் முழுக்க முழுக்க உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அந்த நினப்பை வச்சுக்கிட்டு தான் இவன் சொல்லாமல் இருந்திருப்பான். அதே நேரம் அவளுமே அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டிருப்பா, எதுக்கு என்ன மட்டும்
நீங்கள் ஃபைட்டுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேங்கிங்க. நான் ஒரு பொண்ணுங்கிறதால நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா? நான் மேல் வேஷத்தில் தானே இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த சீரியஸ்லேயே தெரியும் அவள் ஒரு ஆம்பளை பையன் வேஷத்தில் இருக்கா அப்படின்னு. நான் அதுக்காகலாம் சொல்லலம்மா, உன்னோட குடும்பத்திலே நீ தான் கடைசி வாரிசு. உன் வாரிசுங்கிற பேரை நான் காப்பாற்றணும்ல. உங்கள் அப்பா என்னை கையில் பிடிச்சி கொடுக்குறப்போ உன்னை பத்திரமா பார்த்துக்கிட சொன்னார். நான் அதுக்காகத்தான் இந்நாள் வரை போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லுவார். அவளும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிடுவான். இந்த சின்னெல்லாம் முதல்ல நடந்திருக்கும். இதை நினச்சி பார்த்துட்டே இவங்க அந்த மாஸ்டரை தேடி வருவாங்க. அந்த மாஸ்டர் ஃபைட் பண்ணிக்கிட்ட இடத்துல அவரால் ரொம்ப முடியாமல் கடைசி கீழே விழுகுவார். ஃபைட் பண்ணி முடித்து அந்த வாரியர்ஸும் அங்கேருந்தெல்லாம் போயிடுவாங்க, இதுக்கு மேலே அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்ட்டு. அவர் கீழே விழுகிற நேரம் வேகமாக வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் தாங்குவா நம்ம ஹீரோயின். அப்போ அந்த மாஸ்டரு தான் பேத்தியை பார்த்து அப்படியே வழியோடு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவளும் அழுதுகிட்டே இருப்பாள், கையை பிடிச்சிக்கிட்டு தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாள். அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நீ உனக்காக வாழு, மற்றவங்களுக்காக நீ வாழாத, எப்போ உனக்கான முடிவை நீயே எடுமா அப்படின்னு சொல்லுவார். அவளும் சரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அந்த நேரம் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப முடியாமல் அப்படியே இறந்து போயிடுவார். இவள் அப்படியே அழுதுகிட்டே இருப்பாள். அப்படியே பக்கத்தில் அவனும் பார்த்து மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுதுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அங்கேவே ஒரு இடத்துல அவரை புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு அவர் கலரை முன்னாடி ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இனி என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீலிங்கோட ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு நினச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவர் தனக்கு பண்ணதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. அப்போ அவர் ரொம்ப அழுகிறத தாங்க முடியாமல் மெல்ல அவளோட கையை அவன் பிடிச்சிக்கிடுவான், அழுத்தமாக பிடிச்சிக்கிடுவான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே அரண்மனையை காட்டுவாங்க. அங்கே நம்ம ஒரு பொண்ணுங்கள்லாம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ரூம் காட்டுவாங்க, அங்கே ஹீரோ. அந்த ஹீரோக்கு ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட, பெல்ட்டு மாட்டை, கிரீடம் போட, இதெல்லாம் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ அவன்கிட்ட இருந்து ஒரு கச்சிஃப் இருக்கும். அதை எடுத்து அவன் கையில் வச்சுக்கிட்டு நினச்சி பார்ப்பான். அவனோட சைல்ட்ஹுட் டேஸ் ஞாபகம் அவனுக்கு வரும். அப்போ அவன் ஒரு பாறையிலேருந்து கீழே தொங்கிக்கிட்டு இருப்பான். ஒரு பொண்ணு அவளுக்கு கையை கொடுத்து, ஒரு சின்ன பொண்ணு கையை கொடுத்து அவனை தூக்கும். பார்த்து பிடிச்சிக்கோ, பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேரிங்காக அந்த பொண்ணு அவனை மேலே தூக்கி விடும். அதுக்கப்புறம் அவன் கையில் அடிபட்டுருக்கிறத பார்த்தோன்னே தன்னோட கர்ச்சீஃபை வச்சு அவன் கைக்கு கெட்டு போட்டு விடும். இதெல்லாம் அவங்க சின்ன வயசில் நடந்திருக்கும். அப்போ அவங்க அந்த சின்ன வயசில் மூணு பேர் இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு, அந்த பையன், நம்ம ஹீரோ, மூணு பேர் இருந்திருப்பாங்க. அப்போ மூணு பேருமே மூணு ப்ராமிஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஒருத்தர் நாட்டை காப்பாற்றணுமா, இன்னொருத்தன் வந்து தத்துவ கலைகள் எல்லாம் நான் கற்றுக்கிடணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட ப்ராமிஸ் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆசைப்படுவா. இந்த மூணு பேரையும் அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்த இப்போ கிங்கு, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சிஃபை பார்த்தே நினைப்பான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சபைக்கு போகிறதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து கிங்கு கெத்தாக கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இதோட ஃபர்ஸ்ட் எப்பயும் முடிஞ்சிடும். இப்போ இந்த மொதல் எப்பி கொஞ்சம் உங்களுக்கு குழப்பிற மாதிரி தான் இருக்கும். கேரக்டர்ஸ் ரொம்ப வரும். அதுவும் இல்லாமல் இந்த அரண்மனை லவ் இப்படி, அதுவும் கொஞ்சம் ஃபைட்டு, இதெல்லாம் வார், இதெல்லாம் எதுக்குன்னே வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எஃபியில் கன்ஃபியூஷனாக இருக்கும். போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னா அந்த மாஸ்டர் கூட இருந்த அந்த பொண்ணு, பையன், நம்ம ஹீரோ, இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸாக வருவாங்க.